ஆனந்தமான வாழ்த்துக்கள் துளாராசி நேர்களே. வாழும்படி ஒன்று கண்டுகொண்டேன், மனத்தை ஒருவர் வீழும்படி என்று வில்லும்படி என்று வேலை நிலம் ஏழும் பருவரை எட்டும் எட்டாமல் இரவு பகல் சூழும் சுடருக்கு நடுவே கிடந்து சுடர்கின்றது. 47வது பாட்டு அபிராமி அந்தாதியில் யோக நிலையை அடைவதற்கான பாட்டு. என் அன்பான துளாராசி நேயர்களே, இந்த நேரம் உங்களுக்கு யோக நிலை அடையக்கூடிய நேரம். 2023 இறுதி பாயிண்ட்டுக்கு வந்திருக்கிறோம். இன்னும் 2 மாதங்கள் இருக்குது. ஒவ்வொரு வருஷத்துலேயும் ஒரு சகாப்தத்தை நாம் படைச்சிடணும். என்ன சார், இந்த வருஷம் எங்களுக்கு எதுவுமே செய்யலை. எந்த வருஷமும் எதுவும் செய்யாது, நாம் தான் ஏதாவது செய்யணும். பிறவி கடன் பித்தார் பிறை சூடி, பிறவி கடன். சிவபெருமான் வந்து ஒரு நாளும் உழைக்காமல் இருக்க முடியாது. அவர் கண் திறந்துக்கிட்டே இருக்கும், பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்போ சிவபெருமான் பார்த்தீங்கன்னா அந்த உலகம் அவர் ஒரு செகண்ட் நின்னார்னா ஸ்தம்பிச்சு போயிடும். திருவிளையாடல் படம் பார்த்துருப்பீங்க. நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே, ஒரு பாட்டு அது மாதிரி. சிவனை போல துளாராசிக்காரர்கள், துளாராசிக்காரர்கள் வந்து போராட்டம் பண்ணினீங்கன்னா உங்கள் குடும்பத்தை எதிர்த்தோ இல்லை உங்கள் அஃபிஷியலாக உங்கள் ஆஃபீஸை எதிர்த்தோ உங்களோட அரசியலை எதிர்த்தோ கலைத்துறையை எதிர்த்தோ எதில் இருந்தாலும் நீங்கள் ஒரு போராட்டத்தை பண்ணினீங்கன்னா எல்லாரும் ஸ்தம்பிச்சு போயிடுவாங்க. அப்புறம் பிரயோஜனம் மற்றவர்களுக்கு கிடையாது, நீங்கள் மட்டும் போராட்டமே பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் மற்றவர்களுக்காக படைக்கப்பட்டவர்கள். விளங்குதா? நான் சிவனுக்கு ஒப்பிட்டு சொல்கிறேன், எம்பெருமானுக்கு ஒப்பிட்டு சொல்கிறேன் துளாராசிக்காரர்களே. ஏன்னா அழிக்க மனமில்லாதவர்கள், மற்றவர்கள் அழிய காரணமாக இல்லாதவர்கள். வார்த்தையை நல்லா கவனிக்கணும், அழிக்க மனம் கிடையாது, மற்றவர்கள் அழிய காரணம் கிடையாது. இதுதான் துளாராசி. என்ன ஒன்றே ஒன்று, துளாராசிக்கிட்டு இருக்கிற கெட்ட பழக்கம், நாம் என்ன நினைக்கிறோமோ அதை மற்றவன் நினச்சி தீரணும்னு ஆசைப்படுறது. காலையில் ஒரு குழந்தை எழுந்திருக்கும், ஆனு கொட்டாய் விட்டு விட்டு, அந்த துளாராசிக்கார அம்மாவோ துளாராசிக்கார அப்பாவோ பார்த்தா 5 நிமிஷத்துக்கு அந்த குழந்தைகிட்ட பேச மாட்டாங்க. ஏன்னா கொட்டாய் விட்டது தப்பா இல்லை, திட்டிருக்கலாமே திட்டவும் இல்லை, ஆனால் ஏன் பேசாமல் இருக்காங்க? ஏன்னா அந்த குழந்தை கரெக்டான நேரத்துக்கு எழுந்திருக்கலன்னு அர்த்தம். முதல்ல எதிர்ப்பை பேசாமல் காட்டக்கூடியவர்கள், பேசாதிருத்தல் அப்படிங்கிறது துளாராசிக்கிட்ட தான் ஆரம்பம். அதே கொஞ்சம் வார்த்தையை நான் திருப்பி சொல்லுவேன், பேசாதிருத்தல் இல்லை, பேசாது இருந்து திருத்துதல், அது வந்து துளாராசிக்கு இருக்கிற கைவந்த கலை. அப்போ என்ன ஆகுனா, எப்பேற்பட்ட அந்த குழந்தையாக இருந்தாலும், அம்மா நீ பேசிடு, அப்பா நீங்கள் பேசிடுங்க, நான் சீக்கிரமாக எழுந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிடும், அழுகையோடு சொல்லிடும். எப்படி ஐடியா பாருங்கள், பேசாமல் இருந்து திருத்தக்கூடிய ஒரு அருமையான விஷயத்தை கற்றுக் கொடுத்தவர்கள் துளாராசிக்காரர்கள். இப்படிப்பட்ட துளாராசிக்காரர்கள் வீழ்ந்து போகலாமா? இந்த 2 மாத காலம் நம்மளை வீழ விட்டுடுமா? எப்படி இப்போ கொண்டு வரணும்? ஒரு முன்னேற்றத்தில் கொண்டு வரணும், முயற்சியில் கொண்டு வரணும், வீறு நடையில் கொண்டு வரணும். இப்படி கொண்டு வரணும்னா 2 விஷயத்தை சொல்கிறான். விதியை நம்பாமல் இருங்கள் துளாராசிக்காரர்கள். விதி எல்லாம் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டே உட்காந்துருக்க கூடாது. இந்த 2 மாதம் ஏந்திருக்கிறோம் அப்படி அது 70 வயசை தாண்டிடுச்சு, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் சம்மனு நடிக்கிறார். அவரே ஒரு கேமரா முன்னாடி இப்படி நடிக்கிறாருன்னா நம்மளால் முடியாதா? நான் அதுக்காக அந்த பெரியவங்களெல்லாம் தப்பாக சொல்லலை. அந்த தெம்பு, மன துணிச்சல், நல்லா கவனிங்க. அந்த வயசில் அந்த துணிச்சல், ஒரு டைரக்டர் கூப்பிட்டு ஒரு நடிகரை கேட்குறார், நீங்கள் இந்த கேரக்டரில் நடிக்கணும்னு. என்னையை கூப்பிட்டு அந்த டைரக்டர் கேட்டிருந்தால் நான் என்ன பண்ணியிருப்பேன்? என்ன தம்பி பெரிய பெரிய ஆக்ஷன்லாம் சொல்கிறேன், இதெல்லாம் முடியுமா? நான்லாம் காலையில் 8:30 மணிக்கு எழுந்திருக்கணும் தம்பி,
நான் வந்து இத்தனை மணிக்கு சாப்பிடணும், எனக்கு இந்த மாத்திரை போடலன்னா வேலை செய்யாது, அந்த மாத்திரை போடலன்னா வேலை செய்யாது. சார் 40 வயசில் உள்ளவன் சொல்கிறான் சார், உண்டா இல்லையான்னு பாருங்கள். 40 வயசில் உள்ளவன் அதிகாரி கேட்குறாரு, காலையில் ஓவர் டைம் பார்க்கணும், நீங்கள் 5 மணிக்கெலாம் வந்துருங்க இல்லை 7 மணிக்கு வந்துருங்கன்னா, சாரி சார் நான் பிரேக்ஃபாஸ்ட் இல்லாமல் வரவே முடியாதுங்கிறான். 7 மணிக்கு தாண்டி இருக்கணும் அப்படின்னா அந்த அம்மா சொல்லுது, சுச்சு எனக்கு 5 மணிக்கு கரெக்டாக ஒரு டேப்லெட் போடணும் அப்படின்னு. ஆனால் 70 வயசை தாண்டின ஒரு மனுஷன் நடிக்கிறான் அப்படின்னா யோசிக்க வேண்டியதாக இருக்குது. நடிப்புக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா இந்த இப்போ ஒன்றும் இல்லை, நாங்கள் அந்த ஷூட்டிங் எடுக்கிறோம், எத்தனை மணிக்கு இந்த ஷூட்டிங் நடக்குது தெரியுமா? ஆனாலும் என்னுடைய முகம் காட்டி கொடுக்காது, இத்தனை மணின்னு காட்ட முடியாது. அப்போ இது நானும் இப்போ நீங்கள் ஒன்றே கேட்கலாம், என்னையா ஒன்றையும் ரஜினி ஒன்றே ஆக்குறியான்னு, அவ அந்த இடத்துக்குலாம் நம்மளால் போக முடியாது. அது மலை, நம்மளாம் மகுடு, நான் மகுடு அவ்வளோதான். நான் சொல்கிறது என்ன நல்லதை புரிஞ்சுக்க சொன்னேன். அந்த வயசில் ஒரு நபர் எவ்வளோ உயர்வான இடத்துல, நான் அவரை மட்டும் சொல்லலை, எல்லா வயதான வயசான கேரக்டரில் இருக்கிறவங்க இன்னைக்கு இளமையாக நடிக்கிறாங்கன்னா அது கமலஹாசனாக இருக்கட்டும், ரஜினிகாந்தாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் யாராக வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், நீங்கள் யாரையும் நான் யாரையும் குறிப்பிட்டுலாம் சொல்ல விரும்பலை. இன்னைக்கு நம்மளுடைய முயற்சி எந்த இடத்துல மிஸ் ஆகுதுன்னா, நம்ம ஒரு பிளான் போட்டு வச்சுட்ருக்கோம் பாருங்கள், நம்மளை நாமளே கட்டுப்படுத்திக்கிறோங்கிற பேரில் வீணாக்கிக்கிட்டு இருக்கிறோம். அந்த இடத்த மாற்றணும்னு தான் இப்போ நான் சொல்கிறேன். அதுவும் இந்த துளாராசிக்காரர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவர்களுக்கு வணக்கம் தெரிவிப்பேன். துளாராசிக்காரர்களுக்கு ஓய்வு அறியாமல் உழைக்கக்கூடியவர்கள், எனக்கு தெரிந்து இப்போ நான் ஏன் இந்த ரஜினிகாந்த் சாரை வந்து இந்த இடத்துல கொண்டு வந்தேன்னா, அது மாதிரி நாம இப்போ இருக்கணும். இந்த 2 மாத காலம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது அடுத்த 4 வருஷத்துக்கு ஒரு ஆயத்த பணி. முதல்லங்க நம்மளை நோகடிக்கிறது வீணடிக்கிறது யாருன்னு கேட்டால் நம்மளே தான். எனக்கு கடவுள் இதை கொடுக்கல, எனக்கு அதை கொடுக்கல, என்னால் முடியல. மருந்து மாத்திரைக்கு அடிமையாக கூடாது, மனதிற்கு அடிமையாக கூடாது, அப்போ தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதே ரஜினிகாந்த் அவர்களும் டேப்லெட் சாப்பிடுவார், நான் இல்லாமலாம் இருக்க வாய்ப்பு இல்லை, ஆனால் ஒர்க்கில் டேப்லெட் போயிட்டு இருக்கணும். நானும் வந்து என்னங்க, ஒரு மனுஷன் 12 மணிக்கு கண்ணு முடிச்சா காலையில் 8 மணிக்கு எழுந்திருக்கிறான், கேட்டால் நான் நேற்று 12 மணி வரைக்கும் நான் முடிச்சிட்டேன், அதனால் எனக்கு இன்னைக்கு நல்லா தூங்கணுங்கிறான். பல அரசியல் தலைவர்கள்லாம் விடிய 1 மணிக்கு தூங்குறாங்களாம், 4 மணிக்குள்ள எழுந்திருக்கிறாங்களாம், ஆனாலும் டிப்டாப்பாக நடந்து போயிட்டுருக்குறாங்க. எல்லாம் சொல்கிறாங்க, நான் போய் பார்க்கவா செய்கிறேன், அலாரம் வச்சு கொடுக்குறேன். ஆனால் முன்னேறாதவர்கள் மட்டும் என்னென்ன முரண்பாடாக பேச வேண்டியதாக இருக்குது இப்போ. அதனால் துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் விதியை இந்த நேரம் நம்பக்கூடாது. எல்லாம் விதிப்படி நடந்து போச்சுங்க, எல்லாம் இப்படி ஆகிட்டுங்கன்னு இந்த 2 மாதம் விட்டுறாதீங்க. நீங்கள் இப்போ ரொம்ப நுணுக்கமாக உள்ளே வாங்க. இந்த புழு பார்த்தீங்கன்னா எங்கே உள்ளே வந்து வெளியில் வருதுன்னே தெரியாது, அது மாதிரி இப்போ துளாராசிக்காரர்கள் இருக்கணும். ஏன்னா நிறைய நம்பிக்கை துரோகத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க, நிறைய மன கஷ்டத்தை பார்த்துட்டீங்க. இந்த நேரம் பார்த்தீங்கன்னா விதியை நம்பி நீங்கள் உட்காந்துருந்தா நமக்கு பேக்கில் எங்கேயோ இப்போ 2 வருஷம் பேக்கில் போயிடுவோம். ஹார்ட் ஒர்க் இப்போ தேவை, ஹார்ட் ஒர்க்கு தேவை. அதை விட என்னென்னா சூசகமாக உள்ளே போய்கிட்டே இருக்கணும், கடந்து 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 உள்ளே போய்கிட்டே இருக்கணும். இந்த 2 மாதமும் உங்களுக்கு ஒரு போர்க்காலம் மாதிரி வச்சுப்போமே, தோத்துற மாட்டீங்க, நிச்சயமாக ஜெயிப்பீங்க. நீங்கள் வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு, இடம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு, கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு, எல்லாமே அடுத்தடுத்த காலகட்டம் 2024 பெஸ்ட்டாக வரப்போகிறீங்க. அதுக்கு இப்போ ரொம்ப ஓடணும், ஒதுங்காதீங்க, ஒதுக்கிடுவாங்க. நீங்கள் ஒதுங்குனீங்கன்னா ஒதுக்கிடுவாங்க. எல்லாரையும் சிநேகிதமாக்குங்க, எல்லாரையும் நட்பாக்குங்க. நீங்கள் நினைக்கிறத செயல்படுத்தலாம், தப்பு இல்லை, நட்பாக செயல்படுத்துங்க. இந்த விதியை கண்டு மயங்கி நிற்காதீர்கள், இது முதல்ல தெளிவுபடுத்துகிறேன். 2வது விஷயம், துளாராசிக்காரர்கள் வரம்பு மீறி செலவு பண்ணுறதுக்கான நேரமும் இதுதான். கடன் வாங்காதீங்க பிள்ளைகளா, கடன் வாங்காதீங்க. வரட்டு கௌரவம் நம்மளை கொண்டுடும், வரட்டு கௌரவம் நம்மளை கொண்டுடும். ப்ளீஸ் பிள்ளைகளா, கடன் வாங்காதீங்க, அதுவும் வரட்டு கௌரவத்துக்கு வாங்காதீங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு ஃபங்க்ஷன், அவன் வந்து ஒரு 5000 ரூபா செலவு பண்ணி அன்றைக்கி வச்சுட்டு போயிட்டான் மொய்யின்னா, இன்றைக்கி நம்ம உடனே 5000 ரூபாய்க்கு 7000 ரூபா வைக்கணும் இல்லை 10000 ரூபா வைக்கணும், அதுதான் கௌரவம்.
இப்போ ஏற்கனவே 400,000 ரூபா கடனில் இருக்கிறேன், இப்போ நான் போய் நான் 10,000 ரூபா ஒரு இடத்துல கடன் வாங்கி தான் வாங்கணும்னா கடன் வாங்கலாமா வேண்டாமான்னா நான் சொல்லுவேன், துலாராசி சகோதரர்கிட்ட சொல்லுவேன், சகோதரா ஒரு பொய் சொல்லு தப்பில்லை, இந்த நாளில் எனக்கு முடியல அதனால் நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு வர முடியல, தை மாதம் வரேன்னு அவனுக்கு ஒரு இன்டிமேஷனை கொடுத்துரு, இல்லைனாலும் பிறகு கொடுத்துரு, நீ தை புரட்டாசியைத்தான் தை மாதம் ஆசி மாதத்தை கடந்து அதுக்குள்ளே பகவான் உனக்கு பணம் கொடுப்பார், அப்போ கண்டிப்பாக போய் கண்ணியமாக செஞ்சுட்டு வா, நன்னா இருக்கும். அதை விட்டுட்டு இப்போ கடனை வாங்கினீங்கன்னா 2023 இந்த கடனோடு சேர்த்து அந்த கடனை சேர்ந்து நீ 2024 துவங்கும் போது கடன்லேயே துவங்குற மாதிரி இருக்கும். நான் சொல்கிறது புரியுதா? ஒரு சகோதரனை தான் பேசுகிறேன். அப்போ கடன் வாங்காதீர்கள், அதுவும் கௌரவத்திற்கு கடன் வாங்காதீர்கள், அது வேண்டாம். இப்போ இது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? கால பைரவர் தான் இப்போ அனுகிரகம் பண்ணணும். இந்த 2 மாதமும் கால பைரவரை பிடிச்சிக்குங்க. தேய்பிறை அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி கால பைரவர் வழிபாடு பண்ணுங்க. ஏற்கனவே பிள்ளையார் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கார், குரு தட்சிணாமூர்த்தி சப்போர்ட்டாக இருக்கார், அதனால் உங்களால் விதியை வெல்ல முடியும். குரு உங்களை சரியான வழியை காட்டுவார். துலாராசிக்கு குரு வழி காட்டுவார். யாரோ ஒருத்தவங்க வந்துடுவாங்க உங்களுக்கு வழி காட்டுறதுக்கு. எப்படியோ கடவுள் காட்டி கொடுத்துருவார். உங்களுக்கு முன்னாடி ஒரு தப்பு நடக்காது, தப்பு நடத்த கூட மாட்டார். எந்த தப்பாக இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவீங்க. உங்களை யார் ஏமாத்தினாலும் நீங்கள் வந்து அதுலேருந்து கண்டுபிடிச்சி வந்துடுவீங்க. அவங்க மற்றவங்களாம் ஏமாளி ஆகிடுவாங்க. ஆனால் முன்னாடி மற்றவங்க ஜெயிக்கிற மாதிரி இருக்கும், நீங்கள் தோக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் அதை கண்டு பயப்படாதீங்க. நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க, நீங்கள் தான் ஜெயிப்பீங்க, மற்றவர்கள் தோற்பார்கள். உங்களுடைய பிடிவாதத்தை கொஞ்சம் தளர்த்திடுங்க, உங்களுக்கு தூக்கம் நல்லா வரும். உங்களோட பிடிவாதத்தை நீங்கள் தளர்த்திட்டீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் நல்லா வரும். துலாராசிக்காரர்களே, தூக்கத்தை நிச்சயமாக இழந்து விடாதீர்கள். அது தூக்கத்தை இழந்தால் துக்கம் தொண்டையை அடைக்கும். அதனால தான் நான் சொன்னேன் உங்களுக்கு, நான் ஏன் இவ்வளோ உதாரணங்களை பேசுகிறேன், இவ்வளோ செய்திகளை சொல்கிறேன்னா, இந்த காலகட்டத்தில் நாமளே நம்மளை மாய்த்து கொள்ளக்கூடாது. இந்த 2 மாத காலம் வளர்ச்சிக்கான காலம், விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய காலம், விதியை வெல்லக்கூடிய காலம். ஆனால் விதியேன்னு நொந்து போகிற காலம் இல்லை. அதனால் விதி மேலே பாரத்தை போட்டு நொந்து போகாதீங்க. விழிப்புணர்வோடு இருந்து வீர நடை போடுவோம். வாங்க எழுந்திருங்க பிள்ளைகளா, போவோம். லைஃப் நாம் ஜெயிக்க பறந்துருக்கிறோம். ஓகே, ஏன்னா உங்களுக்கு கிரகங்கள் சப்போர்ட், கிரக ரீதியாக நிறைய சப்போர்ட் இருக்குது. 7ஆம் இடத்துல குரு, அதாவது குருவுடைய பார்வை பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, அதாவது துலாம் ஒன்று விருச்சகம் ரெண்டு, தனுசு 3, மகரம் 4, கும்பம் 5, 6 மீனம் 7 குரு, 5ல் சனி டிசம்பரில் இப்போ 4ஆம் இடம், நல்ல மாற்றத்தை கொடுக்குற இடம். இதில் வந்து உங்களுக்கு வந்து துலாராசியை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல ராகு, கேது வந்து நல்ல ஞானத்தை கொடுக்கக்கூடிய, உடம்பு மட்டும் பார்த்துக்குங்க, ஹெல்த் வைஸ் நீங்கள் வந்து இப்போ கவனமாக இருக்கணும். அலட்சியமே இருக்கக்கூடாது. சின்னதாக ஒரு தழும்பு இருந்தால் கூட உடனே போய், சின்னதாக ஒரு காயங்க, ஒரு கொசுக்கடினா கூட காட்டுங்க, தப்பு இல்லை. கொசுக்கடிக்கு கூட மருந்து போட்டிருக்கேன். இல்லைன்னா நமக்கு கொசு கடிக்கணும்னு நிறைய பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கும். எதிரிகளை பேசப்படக்கூடாது. துலாராசிக்காரர்களே, திருஷ்டி சுத்தி போடுங்க. நிறைய திருஷ்டி இருக்கு உங்களுக்கு, திருஷ்டி சுத்தி போடுங்க, நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு நிழலாக நாங்கள் இருப்போம், நிழலாக இருப்போம், நல்லதே நடக்கும். துலாராசிக்காரர்களே, இந்த 2 மாதம் திருஷ்டி சுத்தி போடுங்க, விதியை கண்டு பயப்படாதீங்க, வீறு நடையோடு வெற்றி போடலாம். 2024, 2025, 2026 பெஸ்ட்டாக இருக்கப்படுறீங்க. வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும்.